ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த பகுதியில் இருக்கிற தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் கூடுதலாக புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணுன்னா மிக மிக முக்கியமான ஒரு பாடங்க ஏன்னா இந்த பாடம் யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது வரலாறு அதே மாதிரி பாலிட்டி இந்த எல்லா ஏரியாவிலேயும் கவர் ஆகக்கூடிய ஒரு பாடம் ஸோ இந்த பாடத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுருங்க ஆனால் இந்த பாடத்தை படிச்சுருக்கிறது நூற்றுக்கும் ரெண்டு மூணு பேர் தான் படிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கிற குறுகிய காலத்தில் நம்ம இந்த பாடத்தெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை முழுமையாக ரெண்டு மூணு முறை பார்த்தீங்கன்னா அதுவே உங்கள் மனசில் பதிஞ்சிரும் ஏன்னால் அந்தளவுக்கு தெளிவாக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தள்ளி விட்டுருங்க வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இப்போதைக்கு நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேங்க இந்த பாடத்தில் இருக்கிற டேட்டா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது காமனாக புதிய பத்தாம் வகுப்பு வரலாறு பகுதியில் இருக்குதுங்க பத்தாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாடம் இருக்குது ஒன்று விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு தமிழகத்தில் சமூக பொருளாதார மாற்றங்கள் ரெண்டு பாடம் இருக்கும் இந்த ரெண்டு பாடத்தில் இருக்கிற டேட்டா வந்து இதில் வந்து பாதி வருங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வந்த சமச்சீர் புத்தகம் டென்த் புத்தகம் டென்த்து புத்தகத்துலேயும் சில டேட்டாஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து கம்பெயின் பண்ணி தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா அதாவது இந்த பாடத்தில் இருக்கிற டேட்டா மட்டும் கொடுக்கல அந்த டேட்டாவையும் எடுத்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால சரிங்களா சரி ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை மாகாணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க குறிப்பாக அடுத்து வந்து முக்கியமாக ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எஃப்டபிள்யூ எல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க இவரை பற்றி நம்ம நைன்த் தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் சென்னையுடைய கலெக்டராக இருந்தவர் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை இருக்குது அந்த கோட்டையில் ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்கார் அடுத்தது இவர் நிறைய கோட்பாடுகளை சொல்லியிருக்காரு அந்த கோட்பாடுகள் கொஞ்சம் முக்கியம் குறிப்பாக தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு பஸ்ட்டு பஸ்ட்டு சொன்னவர் யார்னா எல்லிஸ் தான் சரிங்களா தென்னிந்திய மொழி குடும்பம் தனிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னவரே எல்லிஸ் தான் குறிப்பாக திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற கருத்தியில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் முதன் முதல்ல வெளியிட்டவரே எல்லிஸ் தான் இவர் திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் திருக்குறளில் அறத்துப்பாலில் பதினெட்டு அதிகாரங்களை எடுத்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு குறிப்பாக இவர் காலத்தில் வாழ்ந்த அலெக்சாண்டர் டங்கன் காம்பல் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு இலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துக்கு இவர் முன்னுரையும் எழுதியிருக்கார் குறிப்பாக இவரை அயோத்திதாசர் தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க பார்த்துக்கோங்க அடுத்தது ராபர்ட் கார்டுவல் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவர் ஒரு மத போதகர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டில் திருநெல்வேலி மாவட்டம் இடேன்குடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார் குறிப்பாக இவர் வந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் வெளியிட்டிருக்கார் அடுத்தது பார்த்தா சங்கங்களையெல்லாம் கொடுத்துருக்காங்க முதல்ல உருவாக்கப்பட்ட அமைப்பு சங்கம் என்னென்னு பார்த்தா சென்னைவாசிகள் சங்கம் இதை வந்து சென்னைவாழ் மக்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது உருவாக்கியவர் யாருன்னு பார்க்கும்பொழுது கஜலு லட்சுமிதாசி சிட்டி சீனிவாசனார் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க இதுதான் வந்து பஸ்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அடுத்தது இரண்டாவதாக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தா சென்னை மகாஜன சபை இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் உருவாக்கப்பட்டது இதன் முதல் தலைவர் பி ரங்கையா முதல் செயலாளர் பி அனதா சார்லோ தலைவர் செயலாளர் உருவாக்கப்பட்ட நாள்லாம் ரொம்ப முக்கியம் இதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதில் கொஷின் வரும் அடுத்தது பார்த்தா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சென்னை ஆளுநருடைய செயற்குழு உறுப்பினராக இருந்த அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ அப்படிங்கிற ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு எடுத்திருக்காரு இந்த கணக்கெடுப்பில் என்ன தெரிஞ்சுருக்குது அப்படின்னா அப்போ இருந்த மொத்த மக்கள் தொகையில் நூறு பர்சன்டேஜில் வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் பிராமணர்களாக இருந்திருக்காங்க அவங்க தான் ஹையர் போஸ்ட்டெல்லாம் வந்து வகுச்சிருந்திருக்காங்க ஸோ அவர்களுடைய ஆதிக்கத்தை வந்து தடுக்கணும் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த அமைப்பு மூன்று செய்தித்தாள்களை வெளியிடுது மூன்றும் வேறு வேறு மொழிகள் தமிழில் வந்து திராவிடன் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மூன்று செய்தித்தாளை வெளியிடுது ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதின்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த கட்சிக்கு நீதிக்கட்சி அப்படிங்கிற ஒரு பேரும் பிற்காலத்தில் வந்துடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கட்சின்னு எடுத்துக்க போகிறோம் கட்சி என்பதும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பதும் ஒன்று தான் அடுத்தது பார்த்தா இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தா பிராமணர் அல்லாதருடைய முன்னேற்றம் இதுக்காக தான் இந்த சங்கம் வந்து பாடுபடுது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்தலை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேகு ஜிம் ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது வருது அந்த சீர்திருத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே வராங்க இதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் தேர்தல் நடக்குது அதில் வந்து நீதிக்கட்சி முதல்ல வந்து காலத்தில் குதிக்குது அப்போ இருந்தது வந்து பார்த்தா தொண்ணூற்றி எட்டு இடங்கள் அந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்களில் நீதிக்கட்சி வெற்றி நீதி நீதிக்கட்சியின் தலைவராக இருந்த ஏ சுப்பராயுலு வந்து தமிழகத்துடைய முதல் முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாரு ஸோ முதல் முதலமைச்சர் யார்னா ஏ சுப்பராயுலு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த சம்பவம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருக்கும் இங்கே இருபத்தி ஒன்று போட்டிருப்பாங்க தப்பு இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் நடக்குது அப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னா பனகல் அரசர் இவர் ஜெயித்து இவர் வந்து முதலமைச்சராக உட்காறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறில் சுயராஜ்ய கட்சி தேர்தலில் குதிக்குது அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ சுயேச்சை வேட்பாளராக இருந்த பி சுப்பராயன் என்பவர் சுயராஜ்ய கட்சியின் ஆதரவோடு முதலமைச்சராக வராரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் கட்சியின் சார்பாக பா முனுசாமி நாயுடு வந்து போட்டிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக வராரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பா முனுசாமி நாயுடை வந்து இதை பதவி இழப்பு செஞ்சுட்டு பொப்ளி ராஜா வந்து பதவிக்கு வராரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தல் முப்பத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுது ஆனால் ஆட்சி அமைக்கல நீதி கட்சி அப்படியே ஆட்சி அமைக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி களத்தில் வந்து குதிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அதுலேருந்து தொடர்ந்து வெற்றி பெறறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்துருக்கும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே ராஜாஜி முதலமைச்சராக வராரு இந்த டேட்டாவெல்லாம் கால அடிப்படையில் வந்து வந்திருக்க டேட்டா இந்த டேட்டாவை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நீதிக்கட்சியுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக பெரியார் அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்போ பெரியாரை வந்து கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பிற்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாடு நடக்குது இந்த சேலம் மாநாட்டில் பெரியார் வந்து நீதிக்கட்சியின் பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணி இதை வந்து ஒரு சமூக இயக்கமாக மாற்றுறாரு இது வரைக்கும் இருந்தது அரசியல் இயக்கம் இனிமே வந்து சமூக இயக்கம் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாரு அதனால் நீதிக்கட்சி அரசியலிருந்து விடுவிக்கப்பட்டு இது வந்து சமூக இயக்கமாக மாறிடுச்சு அடுத்தது நீதிக்கட்சி காலத்தில் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் ஆச்சிருக்கு ஸோ நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்கு என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முதல் சீர்திருத்தம் என்னென்னு பார்த்தா சமூக அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கல்வி மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே இடம் சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக வந்து பதவியேற்றாங்க அடுத்தது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய நீர்ப்பாசன திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இதுதான் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் பொதுப்பணி தேர்வாணையமாக உருவாக காரணமாக இருந்திருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அண்ணாமலை பல்கழகத்தில் உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு இலவச வீட்டு நாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதை வந்து பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து இலவசமாக வீட்டு மனை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியார் அவரால் வந்து இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார்னால் தியாகராய செட்டியார் எங்கன்னா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அடுத்தது சென்னை அரசு தொழில் உதவி சட்டம் இயற்றப்பட்டிருக்கு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டிருக்கு புதிய நகரங்கள் தொழிற்பேட்டைகள் உருவாக்கியிருக்காங்க கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தியிருக்காங்க மிராசுதார் அப்படிங்கிற முறையை ஒழிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நீதிக்கட்சியின் காலத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை கொடுத்துருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது செப்டம்பர் பதினேழில் பிறந்தார் குறிப்பாக இவர் வந்து நிறைய பதவிகளை வகிச்சிருக்காரு காங்கிரஸில் சேர்கிறதுக்கு முன்னால் காங்கிரஸில் சேர்கிறதுக்கு முன்னால் ஈரோட்டுடைய நகர சபை தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து பொறுப்பு வகிச்சுருக்காரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸில் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை நிர்வாகியாக மாறியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸின் தலைவராக வந்திருக்கார் குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினார் ஸோ அதனால் அந்த வைக்கம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்தில் அந்த வைக்கம் பகுதியில் எல்லாருமே போகலாம் அப்படிங்கிற சம ஊருமே வழங்கப்பட்டது அதனால் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படியே காங்கிரஸில் முக்கியமான சீர்திருத்தங்களை எல்லாம் தந்தை பெரியார் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது சேரன் மாதேவி அப்படிங்கிற இடத்துல ஒரு குருகுலம் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதை நடத்திட்டு இருந்தவர் யார்னா வி வி சுப்பிரமணியனார் அவர் வந்து அங்கே வந்து எல்லாேருக்கும் வந்து பாகுபாடு காட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து அதை வந்து காங்கிரஸ் கட்சிக்கிட்ட சொல்கிறார் இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதையுமே கண்டுக்கலை அதனால் என்ன பண்ணுவார்னால் இவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவார் ஃபஸ்ட்டு பாருங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியை தான் ராஜினாமா பண்ணுறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தொன்னில் காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அதில் வந்து தந்தை பெரியார் எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பார் அதை ஏற்றுக்கல அப்படிங்கிறனால அந்த மாநாட்டிலேருந்தே தந்தை பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளிவந்துருவார் வெளியே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத தொடங்குவார் இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து அரசியலில் வந்து ஈடுபடலை சீர்திருத்த இயக்கமாக இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிட்டு அஞ்சு செய்தித்தாள்களை தந்தை பெரியார் வெளியிட்டிருக்காரு என்னென்ன செய்தித்தாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடியரசு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிவந்தது அடுத்தது பாருங்களேன் ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்தது புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்தது பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்தது விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்தது இந்த அஞ்சு செய்தித்தாளில் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு பார்த்தா குடியரசு தான் இந்த செய்தித்தாள் மற்றும் வருஷங்களை படிச்சுக்கோங்க இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதை வந்து கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம் செய்தித்தாள்களை ஆண்டு அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த ஆர்டரை வந்து படிச்சுக்கோங்க வருஷங்களையும் படித்துக்கோங்க அடுத்தது சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது நடந்துச்சு எங்கே நடந்துச்சுன்னா செங்கல்பட்டுலாம் நடந்துச்சு அடுத்தது பெரியாரின் செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க பெரியார் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இவர் சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பேரில் அப்பப்போ கட்டுரைகளை எழுதியிருக்கார் அடுத்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பதினாலு அம்ச சோசியலிச அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு புத்தருடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பர்மாவுக்கு போயிருக்கார் அதே மாதிரி தமிழகத்தில் இருந்த பௌத்த சமய முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் உரிமைவாதி யாருன்னு பார்த்தா சிங்காரவேலர் அவரோட நட்புறவாக இருந்திருக்கார் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற ஒரு நூல் அந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்துச்சு உடனே அதை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி பதிப்பிச்சிட்டாரு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து அறிவுறுத்தினார் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காரு எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை பின்பற்றுங்க அப்படிங்கிற அறிவுறியை கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து பெரியார் செய்த சீர்திருத்தங்கள் அடுத்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நடந்துச்சு இது முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பிற்காலத்திலேயே மூணு நடந்திருக்கும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது அப்போ முதலமைச்சர் யாருன்னா ராஜாஜி ராஜாஜி என்ன பண்ணுறாருனா இந்தி மொழியை கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிகளில் அறிமுகப்படுத்துகிறாரு ஸோ இதை எதிர்த்து தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் வந்து தொடங்குகிறார் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் வந்து பதினஞ்சு வருஷங்களில் இருபத்தி மூன்று முறை சிறைக்கு போயிருக்காரு நல்ல பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க பாஞ்சு வருஷம் ஆனால் இவர் ஜெயிலுக்கு போனது இருபத்தி மூன்று முறை ஸோ இதனால் சிறைப்பறவை அப்படிங்கிற அடைமொழி வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெரியார் அவர்கள் பெண்களை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த நூல் வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாடு இதில் தான் வந்து நீதி கட்சியின் பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றினார் அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் ஒரு புகழ்பெற்ற வாசகத்தையும் சொல்லியிருக்காரு திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் ஒரு சம்பவம் நடக்குது இது என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு முறையை வந்து ரத்து பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உயர்கல்வியில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை வந்து ரத்து பண்ணுது ஸோ என்ன பண்ணுறாங்க பெரியார் வந்து திரும்பவும் வந்து திராவிடர் கழகம் வழியாக மீண்டும் போராட்டத்தை தொடங்குகிறாரு அப்போ ஒரு யாருன்னா காமராசர் காமராசர் தான் அப்போ வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னால் இதை பற்றி மேலெடுத்துக்கு எடுத்து சொல்லி நாடாளுமன்றத்தில் முதலாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சமூகம் மற்றும் கல்வி அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கும் முதல் திருத்தம் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது எப்போ செய்யப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் செய்யப்பட்டிருக்கு எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியை வந்து தேசிய மொழியாக நாடாளுமன்றம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க எந்த விதிப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா விதி முன்னூற்றி பதிமூணு படி ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இதை எதிர்த்து தான் இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த காலகட்டங்களில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு வந்து அண்ணா அவர்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் அதாவது திமுகவை உருவாக்கியிருக்காரு திமுக எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலில் என்ன நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆட்சி புரிஞ்சவர் யார்னா ராஜாஜி ராஜாஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் டிசம்பர் பத்தில் பிறந்தவர் சேலம் மாவட்டத்தில் துரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் குறிப்பாக இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வரார் என்ன கொண்டு வரார் அப்படின்னா குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராரு இதை வந்து புதிய தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குலக்கல்வி திட்டம்னாலும் புதிய தொடக்க கல்வி திட்டம்னாலும் ஒன்று தான் அடுத்தது மது விளக்க சோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் பண்ணுறாரு விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறாரு குறிப்பாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார்னால் ராஜாஜி அவர்கள் தான் ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றவர் ஆனால் இவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததினால பெரியார் அவர்களும் அண்ணாவர்களும் எதிர்க்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவர் என்ன பண்ணுறாரு காங்கிரஸ்லேருந்து வெளியே வராரு வெளியே வந்து சுதந்திர கட்சி அப்படிங்கிற தனியாக ஒரு கட்சியை உருவாக்குறாரு குறிப்பாக இவர் ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருக்கார் அந்த பத்திரிகையின் பெயர் இளம் இந்தியா இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்தது இவர் ரெண்டு உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு ஒன்று சக்கரவர்த்தி திருமகன் இது வந்து ராமாயணத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு இரண்டாவது வியாசர் விருந்து இது மகாரா பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு அடுத்தது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பாரரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு ராஜாஜி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வழங்கப்பட்டிருக்கு இவரை வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க சாணக்கியர் அரசியலில் வந்து சாணக்கியர் அப்படின்னா ராஜாஜி தான் அடுத்தது ராஜாஜிக்கு பிறகு வந்தவர் யார்னா காமராசர் ஐயா இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று குறிப்பாக காமராசர் அவரை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சில் விருதுப்பட்டியில் பிறந்தவர் குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் போராட்டம் நட்சச்சு பாருங்கள் அந்த போராட்டத்தின் மூலம்தான் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முதல் காங்கிரஸ் கட்சியின் முழு நேர உறுப்பினராக மாறியிருக்கார் குறிப்பாக இவர் நிறைய முறை சிறைக்கு போயிருக்காருங்க என்னென்னு பார்த்தா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் செய்யப்பட்டிருக்குல ராஜா தலைமையில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் கலந்து கொண்டதுக்காக ரெண்டு வருஷம் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அடைக்கப்பட்டு பொழுது காந்தியூவின் ஒப்பந்தம் வந்ததுனால விடுதலையும் செய்யப்பட்டிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்திகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து வாரதாவுக்கு கிளம்பியிருக்காரு ஆனால் போகிற வழியிலேயே கைது பண்ணப்பட்டு வேலூர் சிறையில் அடைச்சிட்டாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளியனை வெளியேறு இயக்கம் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டதுக்காக மூன்று ஆண்டுகள் கைது செய்யப்பட்டு அமராவதி சிறையில் அடக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த சிறைகளையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடைஞ்சி அப்போ சத்தியமூர்த்தி அவருடைய வீட்டில் தேசிய கொடியை இவர் வந்து ஏற்றிருக்கார் எங்கள் தேசிய கொடியை ஏற்றினாருன்னு பார்த்துக்கோங்க தியாகி சத்தியமூர்த்தியுடைய வீட்டில் தான் தேசிய கொடியை ஏற்றிருக்காரு தமிழகத்தின் முதலமைச்சராக ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு குறிப்பாக இவரை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க காமராசர் ஐயாவை அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லால் பகதூர் சாஸ்திரி இவர் வந்து பிரதமராக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமராக மாறினாங்க இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா காமராசர் தான் காரணம் ஸோ அதனால தான் அரசை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டார் குறிப்பாக காமராசர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவருடைய திட்டம் கே திட்டம் கே திட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது கே திட்டம்னா அரசியலில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க இல்லையா அவங்களெலாம் பொறுப்பை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு கட்சிக்காக உழைக்கணும் அதாவது பொறுப்போடு இருக்கக்கூடாது பொறுப்பை ரிசைன் பண்ணிவிட்டு கட்சிக்காக உழைக்கணும் தான் கே திட்டம் அதன்படி இவர் தன்னுடைய பதவியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ராஜினாமா பண்ணிடுவார் இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக ரெண்டு மூணு மட்டும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பல அணைகளை கட்டியிருக்காரு நிறைய தொழிற்பேட்டைகளை உருவாக்கியிருக்காரு குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கார் குறிப்பாக காமராசர் ஐயா புகழ்பெற்ற ஒரு கூற்றை சொல்லியிருக்கார் என்ன கூற்றுன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன் சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் இல்லை அதாவது சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் கிடையாது மக்களுக்காக தான் அது இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்தது சத்தியமூர்த்தி யாருன்னு பார்க்க போகிறோம் சத்தியமூர்த்தி ஐயா யாருன்னு பார்த்தா காமராசர் ஐயாவுடைய அரசியல் குரு குறிப்பாக இவரை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேகு போர் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சீர்திருத்தம் ரவுலர் சட்டம் இதை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டிருந்த கூட்டுகளுடைய ஒரு உறுப்பினர் தான் சத்தியமூர்த்தி ஐயா இவர் எப்போ காங்கிரஸுடைய தலைவராக மாறுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஜாஜி தனக்கு பிறகு சத்தியமூர்த்தி தான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பிரிவுடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தலைவராக வந்து பொறுப்பை வந்து வச்சுட்டு போயிடுவார் குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் சென்னை மேயராகவும் வந்திருப்பார் தான் வந்து பூண்டி நீர்த்தியகத்தை வந்து கட்டியிருப்பார் ஆனால் கட்டி முடித்து திறந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது காமராசர் ஐயா தான் ஸோ அவருடைய நினைவால் சத்தியமூர்த்தி சாகர் அப்படிங்கிற பேரையும் வந்து அதுக்கு வச்சுட்டாங்க அடுத்தது முக்கியமான ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படிங்கிற பேரும் வைக்கப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பாஞ்சில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினேழில் திராவிடர் முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தை தொடங்கியவர் குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கினாலும் ஐம்பத்தி ஏழில் தான் வந்து தீர்மானம் போடுறாங்க என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா அரசியலில் நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் வந்து இவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறாங்க வெற்றி பெற்றவொடனே அறிஞர் அண்ணா வந்து நிறைய சீர்திருத்தம் பண்ணுறாரு என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியிருக்காரு படியரசி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு தமிழ்மொழி வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி சித்திரை முதல் தேதியே தமிழ் புது வருடம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எப்போ அறிவித்தார்னா பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிவித்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறில் சென்னை மாநிலம் அப்படிங்கிறத தமிழகம் அப்படின்னு மாற்றியிருக்காரு இவருடைய சிறந்த நிர்வாகத்திறனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது மற்ற கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுவத்தைந்து மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தடங்களை தேசிய மயமாக்கியிருக்காங்க இந்த பாயிண்டை மட்டும் கொடுத்துருந்தாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்குனாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து பொறுப்பு வைத்தாங்க சென்னை மாகாண முதலமைச்சர்களுடைய வரிசையை கொடுத்துருக்காங்க இந்த வரிசையை வந்து நீங்கள் நல்லா படிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா முதலமைச்சருடைய ஆர்டரை கொடுத்துட்டு பொ பொறுத்துகளை கேட்கலாம் அல்லது வந்து இதை வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் உன்னிப்பை படிச்சுக்கோங்க நம்ம சுருக்கமாக ரெண்டு மூணு பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம் தமிழகத்துடைய குறிப்பாக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தா ஏ சுப்பராயிலு ஆ சுப்பராயுலுன்னு கொடுத்துருக்காங்க இவர் முதல் முதலமைச்சர் அடுத்தது சுதந்திரம் அடையும் பொழுது யார் முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓ பி ராமசாமி இவர் தான் முதலமைச்சராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது டு ஐம்பத்தி ரெண்டு அதாவது தேர்தல் நடைமுறைக்கு பிறகு யார் முதலமைச்சர்னு பார்த்தா பி எஸ் குமாரசாமி ராஜா அடுத்து இப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் திரு மு க ஸ்டாலின் ஐயா இருக்கார் இவர் எத்தனையாவது முதலமைச்சர்னு பார்த்தா முப்பத்தி ஆறாவது முதலமைச்சர் அடுத்தது நிகழ்வுகளின் நாட்குறிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த காலக்கோடுவோ படிச்சுக்கோங்கப்பா இந்த காலக்கோடுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் நம்ம ஒரு முறை மட்டும் வாசிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அதாவது நீதிக்கட்சி உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நீதிக்கட்சியின் பேர் மாற்றம் செய்யப்படுது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டே ஜிம்ஸ் போர் சீர்திருத்தம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் வந்து அமைச்சர் வந்து உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாணத்தில் தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராமசாமி முதலமைச்சராக இருக்கார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேலாயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் பி குமாரசாமி ராஜா வந்து முதலமைச்சராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்யப்பட்டிருக்கு இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாதுறை அவர்கள் தலைமையில் திமுக ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அண்ணாதுரை வந்து காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக மாறியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது வந்து திரு எம்ஜிஆர் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இவ்வளோதாங்க அந்த பாடத்தில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதை பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாற்றப்பட்டது இரண்டாவது கேள்வி சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ராஜாஜி நான்காவது கேள்வி சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நிறுவப்பட்டது ஐந்தாவது கேள்வி மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவுடைய ஏழாவது பெரிய மாநிலம் ஆறாவது கேள்வி கட்சியின் முதல் தலைவர் யார்னு கேட்டிருக்காங்க முதல் தலைவரை கேட்டிருக்காங்க முதல் தலைவர் தியாகராயர் அடுத்து ஏழாவது கேள்வி வைக்கம் வீரர் என அழைக்கப்படுவோர் யார்னா தந்தை ஈவேரா பெரியார் அடுத்தது எட்டாவது கேள்வி தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றி வைத்தவர் ஈவேரா பெரியார் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில செய்யப்பட்டது திமுகவின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாநில மறுசீரமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல கொண்டு வரப்பட்டது இரட்டையாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டுவரப்பட்டது அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்டவர்களுள் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் யார் யார் வெளியிடலை அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் வெளியிடலைன்னா பனகல் ராஜா வெளியிடலை அடுத்து பதினோராவது கேள்வி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா நீதி கட்சி அழைக்கப்பட்டது அடுத்தது கூற்று காரணம் டைப் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொதுத்தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி அவர்கள் நுழைந்தார் இது கரெக்டு தான் காரணம் கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார் இது வந்து தப்புங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது தான் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பார் ஸோ அப்போ கூற்று சரி காரணம் தப்பு அடுத்து இரண்டாவது கேள்வி கூற்று ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் கரெக்டு தான் காரணம் சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெறும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும் அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அவ்வளோதாங்க இந்த பாடத்தை சிறப்பாக முடித்தாச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்காக போட்டு விடுங்க நீங்கள் அளவுக்கு லைக் போடுறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத யூடியூப் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு சஜெஷன் பண்ணுது ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அதான் எங்களுடைய ஆசையும் ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க டென்த்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம் டென்த்து பாலிட்டி போட்டிருக்கோம் டென்த்து சயின்ஸ் போட்டிருக்கோம் எஜஜஜ எஜஜெ எல்லாத்தையும் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்டாக கொடுக்குறேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் இந்த ஸ்கிரீனில் கொடுக்குறேன் எப்படிலாம் சரி பார்த்துக்கோங்க முடிஞ்சால் நம்ம சேனலில் போய் ஃபுல்லாக எடுத்துக்கூட டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரிங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி பாய் பாய்